ஹாய் காய்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து டயர் சேஞ்ச் பண்ணவே இல்லை, ஸ்டாக் டயரில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நமக்கு ஸ்டாக்காக வந்த டயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் உடைய அந்த ஜாப்பர் அப்படின்ற ஒரு மாடல் டயர் தான் நமக்கு வந்துச்சு. அது ஜஸ்ட் டியூப்லெஸ் டயர் தான், ரேடியல் டயர் கிடையாது. ஸோ இவ்வளோ அந்த டயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிப் வைஸில் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு டூரிங்க்கு நல்லா இருந்தது. நான் ஏதோ வெட்டில் ஓட்டுறோம், ஏதாவது மலையில் ஓட்டுறனோ இல்லை கார்னரிங் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து கான்ஃபிடண்ட்டே இல்லை, டயர் வலுக்கி விட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த டயரை வச்சு நான் ஒரு 40,000 கிலோமீட்டர் வந்து வண்டியை ஓட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயருமே வந்து சுத்தமாக வந்து சொட்டையாகிடுச்சு. கொஞ்சம் கூட பிரேக் அடிச்ச வண்டி நிற்க மாட்டேது, இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ பெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ரெண்டு டயர் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் டயர் வாங்குறது முன்னாடி நிறையா பார்த்தேன், எந்த டயர் வந்து பெட்டராக இருக்கும், ஸோ எந்த டயர் போடலாம், ப்ரைஸ் வைஸாகவும் பர்ஃபாமன்ஸ் வைஸாகவும் லைஃப் எந்த டயர் கொஞ்சம் அதிகமாக வரும், அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து தான் வந்து டயர் சூஸ் பண்ணேன். ஸோ நான் பார்த்த ஒரு 3 பிராண்ட் 4 பிராண்ட் சொல்லலாம். ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போலோவில் பார்த்தேன். அது வந்து ப்ரைஸ் எல்லாமே சொல்லுறது ப்ரைஸ் லைஃப் அண்டு பர்ஃபாமன்ஸ், அதாவது கிரிப்பு அந்த மாதிரியான விஷயத்தெலாம் நான் நல்லா பார்த்து தான் இது பண்ணேன். ஸோ அப்போலோவில் பார்த்தேன் C8, அதுக்கப்புறம் வந்து TVSல அந்த யூரோ கிரிப் அண்ட் எம்ஆர்எஃப்ல வந்து வந்தேன். ஸோ இதில் வந்து காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ஆர்எஃப் வந்து ரொம்பவே காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் நான் வந்து அப்போலோவில் போனேன். அப்போலோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டியோட ஸ்டாக்கு சைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 140-70. ஸோ அந்த சைஸ் வந்து அப்போலோ ஆல்ஃபா ஹச்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் வந்து இல்லை, அது 150-60 தான் ஸ்டார்டே ஆகுது அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பசங்க சொன்னாங்க சரி பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல அந்த டயர் போட்டுக்கோன்ட்டு. பட் எனக்கு விருப்பம் இல்லை, என்னென்னா அவங்க கொடுத்துருக்க சைஸை விட எக்ஸ்ட்ரா ரொம்ப பெரிய சைஸ் போட்டு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்து ஒரு மோண்ட்டு யோசிச்சு நான் போடாமல் விட்டேன். ஸோ 140 நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எம்ஆர்எஃப்டைய ரேடியல் டயர் வந்து வாங்கியிருக்கேன். எம்ஆர்எஃப்ல வந்து இந்த ரெவ்ஸி சி எஸ் மாடல் ஐ திங்க். ஸோ அந்த டயர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து ரேடியல் வருது, ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டாக்ல எனக்கு என்ன வந்ததோ அதான் எம்ஆர்எஃப்டைய ஜாப்பர். ஸோ அதே டயர் தான் வந்து நான் ஃப்ரண்ட்டில் போடுறேன், ஏன்னா அந்த சைஸுக்கு வந்து இந்த மாடல் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக டைம் வந்து டயர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நான் உடனே வந்து ஊருக்கு கிளம்பி போகணும். ஸோ அந்த டைமில் வந்து நான் தேட முடியல, நானும் நினச்சேன் சார் டைம் இருக்குது பொறுமையாக வாங்கிக்கலான்னு பார்த்தேன். பட் சடனாக வந்து நம்ம டயர் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நமக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து எம்ஆர்எஃப் மட்டும்தான் எனக்கு கரெக்டான சைஸில் வந்து அவைலபிளாக இருந்தது. மீதி எல்லாம் கேட்டு பார்த்தா எல்லாம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே பெட்டர் எம்ஆர்எஃப் ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு எம்ஆர்எஃப்லேயே வந்து நம்ம டயர் வாங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஒரு வேலை எப்படி டயர் வாங்கணும், ரேடியல் டயர்னா என்ன, நார்மல் டயர்னா என்ன, ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே வந்து எஸ்ன்னு சொல்லுங்க, நான் வந்து அதுக்கு செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம வந்து டயர் சேஞ்ச் பண்ண நம்ம டயர் ஷாப்புக்கு போவோம். டயர்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு சார் டயர் சேஞ்ச் பண்ணலாம்னு ஷாப்புக்கு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது மிஷினில் வச்சு ரிமூவ் பண்ணுறதில்ல, மேனுவலில் தான் ரிமூவ் பண்ணி மாற்றோன்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, நான் மாற்றுங்கன்னு உங்கள் அண்ணன்ட்டு கொடுத்துட்டேன். அண்ணன் இந்த இடத்துல போய் வச்சோன்னே எனக்கு ஷாக்கு, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரிம்மு இருக்குங்களே ரிம்மில் வந்து அந்த பெயிண்ட்லாம் பீல் அப் ஆகுது, நிறையா சான்சஸ் இருந்தது. சரி வேறு வழி இல்லை, மாற்றி தான் ஆகணுன்றதுனால நானும் ஓகே மாற்றுங்கன்னு சொல்லியாச்சு. அண்ணனும் பக்காவாக வந்து பேக் டயரை வந்து ரிமூவ் பண்ணி மாற்றிட்டாரு. ஆக்சுவலாக அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, என் ஃப்ரெண்டு வர வச்சு தான் அவன் ஃபோன் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அண்ணன் வந்து பேக் டயரெல்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாட்டும்போது ஒரு தப்பு பண்ணிட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சரியாகவே வைக்கல எனக்கு அந்த இடத்துல, அது எதுவுமே தெரியல. வண்டி நான் ஓட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லைன்ட்டு. சரின்ட்டு ஓகே அப்புறம் வேறு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் அதை சரி பண்ணிட்டேன். சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரண்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சார் கொஞ்சம் எங்கன்னா லீக் கீக் எதனா தெரியணுன்றதுக்காக வந்து சோப் வாட்டரை வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அகெயின் வந்து டயரை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏர் பிடிக்கும்போது தாங்க ஒரு சரியான விஷயம் நினச்சது, கொஞ்சம் பாருங்கள். மழை வேறு வர ஆரம்பிச்சு, ஸோ நமக்கு டைமும் இல்லை. சரி உடனே டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த டயரோட ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுக்கு.